Good morning and welcome to Sims Hospital Vadapalani Varangam. Hello doctor. Inike nammaloada sandeegangalukku badal alikkaradhukaga prabala urologist Dr. Muthuveeramani and prabala nephrologist Dr. Sathiyan avargal wait pannitirukanga. Welcome pannidalam. Welcome doctors. Vanakkam. Okay. Dr. Sathiyan, first time show ku varinga. Yes, this is my first time. Okay. So poduva vandu nephrologist appadina enna konjam solittinga nalla irukum. கிட்னி சம்பந்தமாக மருந்துகள் மூலமாக குணப்படுத்துறதுக்கான இதுதான் வந்து நெஃப்ரோலஜிஸ்ட். ஓகே. யூரோலஜிஸ்ட் வந்து சர்ஜன் மாதிரி. சர்ஜன். ஓகே, இதுதான் வித்தியாசம். ஓகே, பொதுவாக என்னென்ன மாதிரி டிசீசஸ்லாம் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க? ஜென்ரலாக சுகர்னால வர கிட்னி ப்ராப்ளம், பிளட் ப்ரெஷர்னால வர கிட்னி ப்ராப்ளம், க்ளோமருலோ நெஃப்ரைட்டிஸ்ன்னு இருக்கு ஒரு சிலர் கிட்னி ப்ராப்ளம், யூரினரி இன்ஃபெக்ஷன்ஸு, கிட்னி ஸ்டோன் ப்ராப்ளம்ஸ், இதெல்லாம் தான் காமனாக இருக்கிற கிட்னி ப்ராப்ளம்ஸ் இப்போதைக்கு. ஓகே. ஸோ டயபெட்டிக் தான் வந்து மெயினுங்கிற மாதிரி இப்போ இருக்கு இல்லையா? இப்போ சுகர் அண்ட் பிபி வந்து ரொம்ப நிறைய பேருக்கு அதிகமாக இருக்கிறதுனால சுகர்னால வர கிட்னி ப்ராப்ளமும் பிபினால ப்ராப்ளமும் இப்போ ரொம்ப அதிகமாகவே இருக்குங்க. ஓகே. இப்போ பொதுவாக கிட்னி ப்ராப்ளம்ஸ் அப்படின்னா என்னென்ன மாதிரி சிம்டம்ஸ் பார்ப்பாங்க மக்கள்? ஜென்ரலாக சிம்டம்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு சிலருக்கு காலில் வீக்கம் வரலாம், முகமோ இல்லை கண்ணு சுற்றி வீக்கம் வந்து வரலாம், ரொம்ப வீக்காக டயர்டாக இருக்கிற மாதிரி வரலாம், சாப்பிட்றதுக்கு பிடிக்காத மாதிரி இருக்கலாம், வாந்தி கொமட்டல் இந்த மாதிரி வரலாம், இல்லை யூரின் ஃப்ரீக்குவன்சி அதிகமாக போகிறது இல்லை யூரின் அளவு கம்மியாக போகிறது மாதிரி வரலாம். ஜென்ரலாக நம்ம சிம்டம்ஸ்க்காக வெயிட் பண்ணுறதை விட ஏர்லியராக கண்டுபிடிக்கணும்னா நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்குறதெல்லாம் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்க முடியும். பிளட்டில் யூரியா, கிரியாட்டினின் இல்லைனா யூரின் டெஸ்ட் பண்ணி யூரினில் ப்ரோட்டீன் போடுறது அந்த மாதிரி டெஸ்ட் மூலமாக கண்டுபிடிக்கிறது தான் ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்க முடியும். சிம்டம்ஸ்க்காக வெயிட் பண்ணுறோம்னா ரொம்ப லேட்டாக கூட ஆகலாம். எஸ்பெஷலி சுகரு, பிபி இல்லை ஒரு 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க இல்லை ஃபேமிலி ஹிஸ்ட்ரி ஆஃப் கிட்னி ப்ராப்ளம் இந்த மாதிரி இருக்கிறவங்க கொஞ்சம் இன்வெஸ்டிகேஷன் மூலமாக டெஸ்ட் பண்ணி கண்டுபிடிக்கிறது தான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்க முடியும். சிம்டம்ஸ் வந்து ரொம்ப லேட்டாக கூட இருக்கலாம். ஓகே. ஸோ இப்போ பொதுவாக வந்து யூஸ்வலாக ரொம்ப எக்ஸ்ட்ரீம்னா கிட்னி ஃபெயிலியர் ஆகுறது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு என்னென்ன மாதிரி சிம்டம்ஸ்லாம் இருக்கும் மோஸ்ட்லி? கிட்னி ஃபெயிலியர் வந்து லாஸ்ட் ஸ்டேஜ் வரும்போது ரொம்ப சிவியராக கிட்னி டேமேஜ் ஆகிருக்கும்போது கிட்னி ஃபெயிலியர் ஆர் என் ஸ்டேஜ் கிட்னி ஃபெயிலியர் இல்லை ஸ்டேஜ் 5 கிட்னி டிசீஸ்ன்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ வந்து கால் வீக்கம் ரொம்ப அதிகமாக இருக்கலாம், முகம் சுத்தம் ஃபுல்லாக ரொம்ப வீக்கமாக இருக்கலாம், மூச்சோட கஷ்டம் மாதிரி இருக்கலாம், படுத்தா இருமல் மூச்சோட கஷ்டம் மாதிரி வரலாம், சாப்பிடவே முடியாமல் வாந்தி கொமட்டல் இந்த மாதிரிலாம் வரலாம், உடம்பு அரிப்பு ரொம்ப நிறைய இச்சிங் இருக்கும், ரொம்ப தூக்கமாக இருக்கிற மாதிரி இருக்கலாம், ஒரு சிலருக்கு ரொம்ப சிவியராக கிட்னி டேமேஜ் ஆகிறப்போ வலிப்பு இல்லை சுயநினைவு இழந்து போகிற மாதிரியெல்லாம் கூட ப்ராப்ளம் வரலாம். ஜென்ரலாக இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் இருக்கும்போது டயாலிசிஸ் பண்ண வேண்டிய சுச்சுவேஷனுக்கு இருக்காங்கன்ற மாதிரி கூட நம்ம டாக்டருடைய அட்வைஸோடு ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கும். ஓகே. இப்போ டயாலிசிஸ்ங்கிறது என்ன மாதிரி ஒரு ப்ராசஸ்? உடம்புல கழிவுப் பொருட்கள் அளவு ரொம்ப அதிகமாக சேர்ந்துருக்கிறப்போ ஒரு டயாலிசிஸ் வந்து பண்ணணுன்றது சொல்லுவாங்க. ஜென்ரலாக ஸ்டேஜ் 5 கிட்னி ப்ராப்ளம்ன்றப்போ டயாலிசிஸ் வந்து பண்ண வேண்டியிருக்கும். நம்ம உடம்புல சேர்ந்துருக்கிற கழிவுப் பொருட்கள், எக்ஸ்ட்ரா தண்ணி, இது எல்லாமே வந்து மெஷின் மூலமாக ரிமூவ் பண்ணுறது தான் டயாலிசிஸ்ன்றது. ஓகே. நம்ம உடம்புல இருக்க ரத்தத்தை எடுக்கிறதுக்கு ரெண்டு விதமான ஆக்சஸ் இருக்கலாம். ஒன்று கழுத்தில் டியூப் போட்டு அந்த மாதிரி ரத்தம் எடுத்து சுத்தம் பண்ணுவாங்க, இல்லைனா கையில் ஏபி ஃபிஸ்டலா மூலமாக ரத்தம் எடுத்து சுத்தம் பண்ணுற ப்ரொசீஜர் இருக்குது. இது வந்து ஹீமோடயாலிசிஸ். இன்னொரு ஃபார்ம் ஆஃப் டயாலிசிஸ் வந்து பெரிட்டோனியல் டயாலிசிஸ்ன்னு ஒன்று இருக்குது. வயிறில் டியூப் போட்டு அது மூலமாக தண்ணி உள்ளே சுத்தமான நீரை உள்ளே விட்டு அந்த இது மூலமாக வந்து கழிவுப் பொருட்களும் எக்ஸ்ட்ரா தண்ணியும் எடுக்கிறது, அது வந்து பெரிட்டோனியல் டயாலிசிஸ்ன்னு சொல்கிறது. இதுதான் ரெண்டு விதமான டயாலிசிஸ் இருக்குது. ஓகே. இப்போ எந்த ஸ்டேஜில் என்ன மாதிரி டிசீசஸ்க்கு உங்களோட ஹெல்ப் அவருக்கு ரொம்ப தேவைப்படும்? கிட்னி ஃபெயிலியர் சார் சொன்ன மாதிரி வந்து அது ஒரு எக்ஸ்ட்ரீம் ஆஃப் ஸ்டேஜ். எக்ஸ்ட்ரீம். சில சமயம் இப்போ பார்த்தீங்கன்னா சிலர் மாஸ்டர் ஹெல்த் செக்அப் பண்ணுவாங்க, எஸ்பெஷலி யங் பீப்புள். திடீர்னு பார்த்தா அவங்களுக்கு கிரியேட் தி மே நாட் ஹாவ் எனி சிம்டம், சிம்டமே இருக்காது. ஓகே. தட் இஸ் அவர் எக்ஸ்ட்ரீம் குரூப். திடீர்னு பார்த்தா அவங்களுக்கு வந்து கிட்னி ஃபெயிலியர்னு கண்டுபிடி. அதாவது லாஸ்ட் 2-3 பேஷண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா யங் பீப்புள். யங் பீப்புள்னா நீங்கள் என்ன சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் இதில் ஒர்க் பண்ணி தே வில் கோ ஃபார் எ மாஸ்டர் ஹெல்த் செக்அப், ஃபார் எம்ப்ளாய்மெண்ட் ஹெல்த் செக்அப்பில் போனாங்கன்னா தே மே ஃபைண்ட் அவுட் தட். ஓகே. ஸோ அதை வந்து நம்மளாக போய் மாஸ்டர் ஹெல்த் செக்அப் மாதிரி செக்அப் பண்ணி கண்டுபிடிச்சா ஏர்லியாக கண்டுபிடிச்சோன்னா வி கேன் ப்ரிவென்ட் த ப்ரொக்ரெஷன் ஆஃப் த டிசீஸ். ஓகே. இப்போ சிம்ஸ் ஹாஸ்பிட்டலில் என்ன மாதிரி விஷயங்கள்ல அதை இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்களா? சிம்ஸ் ஹாஸ்பிட்டலில் வந்து நிறைய ஆக்சுவலாக எவ்ரி இயர் வி யூஸ் டு ஹேவ் அ வேர்ல்டு கிட்னி டேன்னு செலிப்ரேட் பண்ணுவோம். ஓகே. ஸோ இட் ஃபால்ஸ் ஆன் நெக்ஸ்ட் மார்ச் 2nd தேர்ஸ்டே. ஓகே. தே யூஸ் டு செலிப்ரேட் வேர்ல்டு கிட்னி டே டு கிரியேட் அவேர்னஸ். ஸோ மக்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தணுங்கிறதுக்காக வி யூஸ் டு ஹேவ் லாஸ்ட் இயர் வி ஹேட் அ ப்ரோக்ராம். அந்த மாதிரி மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும், அதான் தட் இஸ் அ மெயின். விழிப்புணர்வு ஏற்படுத்தி கொஞ்சம் டயட்ரி மாடிஃபிகேஷன் அண்ட் எக்ஸசைஸ்
சுகர் பிபி உள்ளவங்களுக்கு மெயினாக சார் சொன்ன மாதிரி பிபி அண்ட் பிளட் ப்ரெஷர் அண்ட் டயபெட்டிஸ் தட் இஸ் த மெயின் கல்ப்ரிட் ஆஃப் கிட்னி டேமேஜ். ஸோ அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கிட்டு சால்ட் கம்மியாக குடிச்சு அடிக்கி விட வாட்டர் குடித்தோன்னா நம்ம அந்த கிட்னி டிசீஸை வந்து கொஞ்சம் கட்டுப்படுத்தலாம். ஓகே டாக்டர், நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் காலர் லைனில் இருக்காங்க பார்த்தலாம். வணக்கம், ஹலோ டாக்டர். ஹலோ, உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்கம்மா? ஹலோ கேக்குதுமா, உங்க பேர் எங்கிருந்து கால் பண்றீங்க சொல்லுங்க. வணக்கம்ங்க, புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட் கரம்பூர்ல இருந்து பானுமதி பேசுறேன். டாக்டர் சத்யன் இருக்காங்கமா, உங்க சந்தேகம் நான் கேக்கலாம். ஓகே, தேங்க் யூ. சொல்லுங்க பானுமதி. சார் வணக்கம். சார் வணக்கம். ஓகே, கால் கட் ஆயிட்டாங்க நினைக்கிறேன், அடுத்த கால் பார்த்தலாம். ஹலோ, உங்க பேர் எங்கிருந்து கால் பண்றீங்க? ஸ்ரீராம் வெல்லாசன் பேசுறேங்க. டாக்டர் இருக்காங்க சார், சந்தேகம் நான் கேக்கலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். வணக்கம் வணக்கம் சார், எனக்கு சுகர் பிபி கிடையாது, உடம்புல புரோஸ்டேட் gland ஒண்ணு இருக்குது. எல்லா ஆண்களுக்கும் ப்ராஸ்டேட் கிளாண்ட் ஒன்று இருக்குது, அதாவது பிளாடர்லேருந்து யூரின் வெளியே வர்ற பகுதியில் அந்த கிளாண்ட் இருக்குது. நமக்கு வயசு ஆக ஆக வந்து அந்த ப்ராஸ்டேட் கிளாண்டும் வந்து வீக்கம் அதிகமாகும். அந்த வீக்கம் அதிகமாகும் போது அதை யூரின் போகிறத பிளாக் பண்ணலாம் ஒன்று, இல்லை அது வந்து பிளாடர் பேஸை இரிட்டேட் பண்ணி அடிக்கடி யூரின் போகிறது அதனால் கூட இருக்கலாம். ஸோ நீங்கள் ஒரு அல்ட்ராசவுண்ட் பண்ணி பார்க்கணும், யூரின் ஃப்ளோ டெஸ்ட் எப்படி யூரின் போகிறீங்கன்னு பார்த்து அதுக்கு மாத்திரை சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம அந்த நீங்கள் நைட்டு அடிக்கடி யூரின் போகிறத கண்ட்ரோல் பண்ணிக்கலாங்க. கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார், அடுத்த காலர் பார்த்துக்கலாம் டாக்டர். வணக்கம், ஹலோ டாக்டர். ஹலோ, நாங்கள் வந்து வேக்சின் பிஸ்லேருந்து பேசுகிறேன், ராதிகா. டாக்டர் இருக்காங்கம்மா, சந்தேகம் என்னன்னு கேட்கலாம். சொல்லுங்கம்மா. இந்த மாதிரி அடிக்கி ஃபர்ஸ்ட் வந்து கிட்னியில் கல் இருந்து சார். சரி, ரெண்டு கிட்னியில் இருந்தது, ஒன்று ஆப்ரேஷன் பண்ணாங்க, ஒன்று வந்து கல் உடைச்சாங்க. இப்போ வந்து அதனால எந்த ப்ராப்ளமும் இல்லை, ஒரே தலை சுத்தலாக இருக்கு சார். எனக்கு கல் ரெண்டு பக்கமும் கல் உடைச்சாங்களா இல்லை ஏதாவது ஒரு பக்கமாக கல் உடைச்சாங்களா? இல்லை ஒரு பக்கம் தான் சார் கல் உடைச்சாங்க, ஒரு பக்கம் வந்து நார்மலாக ஆப்ரேஷன், அதான் அந்த லேசர் மூலமா ஆப்ரேஷன் பண்ணா. யூரின் போகிற வழியாகவே லேசர் மூலமாக போட்டு கல் உடைச்சிட்டாங்க. ஆமாங்க சார். சரி சரி, பிளட் ப்ரெஷர் எதாவது இருக்கான்னு செக் பண்ணீங்களா? அதெல்லாம் இல்லை சார், எல்லாம் நார்மலாக இருக்குன்றாங்க, பிபி எல்லாம் கரெக்டாக இருக்குமான்றாங்க. ஓகே. ஸோ பிளட் ப்ரெஷர் சம்டைம் அதிகமாக இருந்தால் கூட அந்த தலை சுத்து வரலாம், பட் கல்லுனால அந்த மாதிரி தலை சுத்து வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. நீங்கள் தலை சுத்து வருது வேறுனா வேறு ஏதாவது காரணமாக இருக்கான்னு சொல்லி டாக்டர் பக்கத்தில் உள்ள டாக்டரை பார்த்து ஆலோசனை பெற்றுக்கிட்டிங்கன்னா நல்லதும்மா. ஓகே டாக்டர். சத்யன், பொதுவாக அந்த கிட்னியில் கல் இருக்குன்னு சொல்கிறாங்க இல்லையா, அது எதனால் ஏற்படுது? கல்லுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. நம்ம யூரினில் முதல் முக்கியமான காரணம் நம்ம யூரின் அளவு கம்மியாக போகிறது. தண்ணி அளவு ரொம்ப கம்மியாக குடித்தோம்னா யூரினில் அந்த கனிம அளவுகள்லாம் வந்து ரொம்ப கான்சன்ட்ரேஷன் அதிகமாகி கல் மாதிரி படியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சம்டைம்ஸ் ஒரு சிலருக்கு யூரினில் கால்சியம் சத்து அதிகமாக போகிறது, இல்லைன்னா வந்து யூரிக் ஆசிட் அளவு ரொம்ப அதிகமாக போகிறது, இல்லைன்னா ஆக்சலேட் இந்த மாதிரி ஒரு சில கனிமங்கள்லாம் அதிகமாக போகிறப்போ உடம்புல இருக்கிற ஒரு சில வியாதிகள்னால இந்த யூரினில் அளவுகள் அதிகமாக போகும். இல்லைனா நம்ம டயட்ரி ஹேபிட்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதனால கூட இந்த கான்சன்ட்ரேஷன் யூரினில் ஒரு சில இது அதிகமாக போகும். முக்கியமான காரணம் வந்து சால்ட் ரொம்ப அதிகமாக எடுத்துக்கிறது, இல்லைனா வந்து நான் வெஜிடேரியன் நிறைய சாப்பிட்றவங்களுக்கு கூட இந்த மாதிரி கல்லுகள் நிறைய வரலாம். ரொம்ப முக்கியமான காரணம் தண்ணி அளவு ரொம்ப கம்மியாக குடிக்கிறது, எஸ்பெஷலி ரொம்ப ஹாட் சன்ல வேலை பார்க்குறவங்க, இல்லை வெயிலில் நிறைய வெளியில் நிறைய சுத்த வேண்டிய இருக்கவங்க, இவங்கெல்லாம் வந்து தண்ணி அளவு நல்லா குடிக்க வேண்டியிருக்கும். ஒரு சிலருக்கு குடும்ப வழியாகவே வந்து கல்லுகள் ஃபார்ம் ஆகிறதுக்கு குடும்ப வழியாக வர வியாதிகளாக இருக்கலாம், ஹெரிடிட்டரி டிசீசஸாக இருக்கலாம், இதனால கல்லுகள் ஃபார்ம் ஆகல. நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்தோம்னா கல் என்ன விதமான கல்ன்றது டெஸ்ட் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், ஏன் இந்த மாதிரி கல் வருதுன்றது. அதுக்கு தகுந்தபடி ட்ரீட்மெண்ட்டை அந்த டெஸ்ட்டை பேஸ் பண்ணி நம்ம ஃபாலோ பண்ணலாம். ஓகே, யூஸ்வலாக ஃபர்ஸ்ட் எப்படி மெடிசினல் இருக்குமா இல்லை டைரக்டாக சர்ஜரி போகிற மாதிரி இருக்குமா? ஜென்ரலாக முதல்ல வந்து கல்லுடைய சைஸை பொறுத்து இருக்குது. கல் ரொம்ப பெரிய கல்லாக இருக்குது அப்படின்னா ஜென்ரலாக சர்ஜரி பண்ண வேண்டியிருக்கும். ரொம்ப சின்ன கல்லுகள் வந்து மெடிசன் மூலமாகவே கூட வந்து கல் தானே வெளியில் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது ஃபஸ்ட்டு எடுக்கிற நம்ம ஸ்கேன் ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி ட்ரீட்மெண்ட் இருக்க வேண்டியிருக்கும். எத்தனை நம்பர் ஆஃப் கல் இருக்குன்றதும் ஒரு முக்கியமான விஷயம். இன்னொன்று, பேஷண்ட்டுக்கு ரொம்ப சிவியராக ரொம்ப வலி ரொம்ப நிறைய இருக்கிறப்போ நம்ம மெடிசனுக்காக மருந்து கொடுத்து வெயிட் பண்ண முடியாது. ஒரு சில இண்டிகேஷன்ஸ்லாம் இருந்ததுன்னா ஜென்ரலாக சர்ஜரி போக வேண்டியிருக்கும். பெரிய கல்லோ இல்லை வலி ரொம்ப நிறையா இருக்குதுனாலோ இல்லைனா கூடவே இன்ஃபெக்ஷன் ஏதாவது கூட சேர்ந்து இருந்ததுன்னா இந்த மாதிரிலாம் இருக்கிறப்போ சர்ஜரி பண்ண வேண்டியிருக்கும்.
நம்ம அந்த டைமில் டாக்டரோட போய் டிஸ்கஸ் பண்ணி யூரோலஜிஸ்ட்டும் நெஃப்ரோலஜிஸ்ட்டும் டிஸ்கஸ் பண்ணி டிசைட் பண்ணுவாங்க சர்ஜரியா மெடிசன்ன்றது. ஓகே டாக்டர், அடுத்த காலர் இருக்காங்க பார்த்துலாம். வணக்கம், ஹலோ டாக்டர். ஹலோ, உங்க பேர் என்னன்னு? உமா மகேஸ்வரி பேசுறேன் மேடம். நான் டாக்டர் பேசணும். பேசுங்க. ஹலோ டாக்டர், எனக்கு வந்து அடிக்கடி யூரின் வந்துருது காலோட ஸ்கர்ட்ல, ஸ்கர்ட்ல எல்லாம் அப்படியே நடந்துருது. டைல்ஸ் தரையில உட்கார முடியல, ஃப்ரிட்ஜ் திறக்க முடியல, கை கால் நரம்பெல்லாம் ஒரு மாதிரி வீக்னஸா இருக்கு. ஆனா என்னோட ஏஜ் பாத்தீங்கன்னா 41 தான். சுகர் டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்க, அதுல எனக்கு சுகர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. எதனால எனக்கு இந்த புல இருக்குன்னு சொல்ல முடியுமா? இருமனா தும்மனா உங்களை அறியாமலே யூரின் லீக் ஆயிருந்தா? ஆமா ஆமா, காலோட வந்துருது. ஃபேன் கூட என்னால ரொம்ப ஸ்பீடு வச்சுக்க முடியல, ஏசி ஒத்துக்கல. எனக்கு அதெல்லாம் வந்து அப்படியே பாத்தீங்கன்னா ரொம்ப அப்படியே குளிர் அப்படியே கவ்வற மாதிரி இருக்கு. சரி சரி. அதாவது நார்மலாக வந்து நம்ம யூரின், நம்ம பிளாடருடைய யூரின் கெப்பாசிட்டி வந்து ஒரு 400 ml டு 500 ml. நம்ம நார்மலாக வந்து என்னாகும், கிட்னிலேருந்து யூரின் ஃபார்மேஷன் ஆகி பிளாடரில் வந்து ஸ்டோரேஜ் ஆகும். ஸ்டோர் பண்ணோடனே இட்ஸ் ஒரு நமக்கு பிரெயினுக்கு வந்து ஒரு சிக்னல் அனுப்பும், பிளாடர் ஃபுல் அப்படின்னு சொல்லி. பிளாடர் ஃபுல் ஆகிடுச்சு அப்படின்னோடனே பிரெயின் வில் டெல் யூ ஹோல்ட் ஆன், எங்கே இருக்குது நம்ம டாய்லெட் இருக்கிற வரைக்கும் வி கேன் கண்ட்ரோல் த யூரின். ஸோ டாய்லெட் பார்த்த உடனே தென் யுவர் பிரெயின் சென்ட் அ சிக்னல், ஓகே டாய்லெட் பார்த்தீங்க யூரின் போங்க. தென் தெர் ஆர் வேல்வ் மெக்கானிசம் இருக்குது, அப்போ அந்த பிளாடர் ஸ்டார்டட் ப்ரெஷர் அண்ட் த வேல்வ் ரிலீஸ் ஆகும்போது நம்ம யூரின் எம்டி பண்ணும். தட் இஸ் அ நார்மல் ப்ராசஸ். சம்டைம்ஸ் என்ன ஆகும் வந்து த பிளாடர் மே நாட் ஒபே த பிரெயின், ஸோ தானாகவே அது கண்ட்ராக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஓகே, அது சில இன்ஃபெக்ஷனால வரலாம், சம்டைம்ஸ் ஏதாவது நர்வ் வீக்னஸ்னால வரலாம். ஸோ அது என்ன காரணம்னு கண்டுபிடிக்கணும். சம்டைம்ஸ் என்ன ஆகும் வந்து இப்போ ஃபீமேல்ஸுக்கு வந்து இந்த மல்டிபிள் டெலிவரி, நார்மல் வெஜினல் டெலிவரி ஆகும்போது அந்த மசில்ஸ், அந்த சப்போர்ட் பண்ணக்கூடிய மசில்ஸ்லாம் வீக் ஆயிரும். அந்த மாதிரி வீக் ஆனப்பவும் கூட அந்த யூரின் தானாகவே நம்ம எனி அப்டாமினல் ப்ரெஷர், நம்ம நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணி ஒர்க் பண்ணுறோம் அந்த மாதிரி சமயத்தில் யூரின் தானாக லீக் ஆக வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வந்து டாக்டர் பார்த்து செக்அப் பண்ணணுமா, யூரின் ஏன் அந்த மாதிரி லீக் ஆகுறத வந்து செக் பண்ணி அது மாத்திரை சாப்பிட்டே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா சில டெஸ்ட்டுகள் இந்த யூரோடைனமிக் ஸ்டடின்னு டெஸ்ட் பண்ணுவாங்க. யூரோடைனமிக் ஸ்டடிங்கிறது வந்து அந்த நம்ம பிளாடருடைய ப்ரெஷர் எப்படி இருக்குது, எப்போ அது கண்ட்ராக்ட் பண்ணுது, தானாகவே கண்ட்ராக்ட் ஆகிறதா, அந்த மாதிரி இருந்துன்னா அதுக்கு மாத்திரை கொடுத்து சரி பண்ணிக்கலாம். அப்படி மாத்திரையில் சரியாத பட்சத்தில் நம்ம சர்ஜரி பண்ண வேண்டியிருக்கும், ஸ்மால் இந்த டேப் ப்ரொசீஜர்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி பண்ணியும் சரி பண்ணிக்கலாம். ஓகே டாக்டர், அடுத்த கால் பார்த்தலாம். வணக்கம், ஹலோ டாக்டர். ஆ வணக்கம் மேடம். உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க சார்? என்னுடைய கார்த்திகேயன், ஆவடியிலிருந்து கால் பண்ணுறேன் மேடம். டாக்டர் சத்யன் இருக்காங்க சார், உங்கள் சந்தேகம் என்னன்னு கேட்கலாம். சொல்லுங்க. ஆ குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங் சொல்லுங்க டாக்டர். எனக்கு 2 இயர்ஸ் முன்னாடி என்னன்னா பைக் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுங்க, அப்டமில் அடிபட்டுடுச்சு. ஓகே. செக் பண்ணி பார்த்ததுல என்னன்னா எல்லாமே நார்மலாக கண்டிஷனில் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க, பட் எனக்கு அடிக்கடி என்னன்னா வலியாக இருக்குங்க அந்த இடத்துல. அடிக்கடி வலி இருக்கா? ஆ வலி இருக்குங்க, பட் யூரின் போகிறதுல மட்டும் அடிக்கடி வந்து யூரின் மஞ்சளாக போக்குறது அந்த மாதிரி இருக்குங்க, வலியாகவும் இருக்குங்க. ஓகே. யூரின் நல்லா ஸ்பீடாக போகுதா ஸ்லோவாக போகுதா? நீங்க ஸ்ட்ரெயின் பண்ணி போக வேண்டியது இருக்குதா? யூரின் போற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஸ்லோவா தான் போகுதுங்க அதான். ஆமா, யூரின் போறது ஸ்லோவா போறதுன்னா அந்த அடிபட்டதுனால யூரின் போற இடத்துல எங்க அடிபட்டு இருந்துச்சுன்னா அந்த பிளாடர்ல இருந்து யூரின் வெளியே வரக்கூடிய பாதையில ஏதாவது பிளாக் இருக்கலாம், ஸ்ட்ரிக்சர்னு சொல்லுவோம். அந்த மாதிரி பிளாக் இருந்தனா கூட யூரின் ஸ்லோவா தான் போகும். யூரின் மஞ்சளா போகிறதுங்கிறது வந்து தண்ணி நிறைய குடிக்காம இருக்கிறதுனால இருக்கலாம். ஸோ அந்த யூரின் பிளாக் இருக்கா இல்லையான்னு நம்ம செக் பண்ணணும். இந்த யூரோஃப்ளோமெட்ரின்னு ஒரு டெஸ்ட் பண்ணுவோங்க, அதாவது நீங்கள் வந்து ஒரு மெஷினில் யூரின் போகும், இட் வில் கிவ் எ கிராஃப். ஸோ எப்படி யூரின் போகிறீங்கன்னு பார்த்துக்கிட்டு அது பிளாக் இருந்ததுன்னா அதை சர்ஜரி பண்ணி சரி பண்ணிக்கலாம், ஆர் எண்டாஸ்கோபி மூலமாகவே பார்க்கணும், பார்த்து அதை டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கிறது பெட்டர். ஓகே டாக்டர், அடுத்த கால் பார்த்துக்கலாம். வணக்கம், ஹலோ டாக்டர். ஹலோ, உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்கம்மா? ஹலோ, என் பேர் ஃபாத்திமா, நான் கோயம்புத்தூர்லேருந்து கால் பண்ணுறேன். டாக்டர் இருக்காங்கம்மா, சந்தேகம் என்னன்னு கேட்கலாம். ஹலோ சார், குட் மார்னிங். குட் மார்னிங் சார். எனக்கு வந்து கிட்னில வந்து 3.6 mm வந்து ஒரு கல் இருந்துச்சு. ஓகே. அது வந்து டேப்லெட் சாப்பிட்டு அது வந்து கியூர் ஆயிடுச்சுன்னு ஸ்கேன் ரிப்போர்ட் தெரிஞ்சுட்டு. ஓகே. ஆனா வந்து எனக்கு என்ன டவுட்னா திரும்ப வந்து அந்த கல் வந்து ஃபார்ம் ஆகுமா அப்படின்னு டவுட். அதாவது சயின்டிஃபிக்கா பேசணும் அப்படின்னா ஒருத்தருக்கு ஒரு தடவை கல் வந்துச்சுன்னா இன் நெக்ஸ்ட் 10 இயர்ஸ்
தெர் இஸ் எ 50% சான்ஸ், 50% கல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே. ஸோ அது வராமல் இருக்கணும் அப்படின்னா நிறைய தண்ணி குடிக்கணும், டயட்ரி மாடிஃபிகேஷன். அதாவது டயட்ரி மாடிஃபிகேஷனாக நான்வெஜ் அப்படிங்கிறத வந்து எக்ஸசிவாக சாப்பிடக்கூடாது. நம்ம ரெகுலராக சம் வி நீட் சம் நியூட்ரியன்ஸ். இப்போ கீரை சாப்பிட்றது, மில்க் குடிக்கிறதெல்லாம் நமக்கு கொஞ்சம் சத்து தேவை. அதை எக்ஸசிவாக போகும்போது இப்போ டெய்லி 1.5 லிட்டர் பால் குடிக்கிறவங்களா இருந்தால் அதை கம்மி பண்ணிக்கணும். ஸோ டெய்லி கீரை சாப்பிட்றவங்களான்னு அதை கம்மி பண்ணிக்கணும். ஸோ எக்ஸசிவாக சாப்பிடாமல் தேவையான அளவுக்கு சாப்பிட்டுட்டு நிறைய தண்ணி குடிச்சிக்கிட்டு ஒரு 6 மாதத்துக்கு ஒருக்க ஸ்கேன் பண்ணிங்கன்னா திரும்ப வருதா இல்லையான்னு நம்ம செக்அப் பண்ணிட்டு சின்னதாக இருக்கும்போதே வைத்தியம் பண்ணி சரி பண்ணிக்கலாமா? ஓகே டாக்டர், அடுத்த கால் பார்த்துக்கலாம். வணக்கம், ஹலோ டாக்டர். ஹலோ, உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்கம்மா? சென்னையிலேருந்து கால் பண்ணுறேன், நந்தினி. டாக்டர் இருக்காங்கம்மா, சந்தேகம் என்னன்னு கேட்கலாம். சொல்லுங்க. டிவி வால்யூம் கம்மி பண்ணிருங்கம்மா. ஓகே. ஹலோ சார், என் பேர் நந்தினி, எனக்கு ஏஜ் ஆஃப் 22. சொல்லுங்க. எனக்கு 3 டைம் கிட்னில ஸ்டோன் வந்திருக்கு. ஓகே. ஃபர்ஸ்ட் டைம் வந்து அலோபதி எடுத்தேன், எனக்கு அது கியூர் ஆயிடுச்சு. ஓகே. நெக்ஸ்ட் டைம் நான் ஹோமியோபதி எடுத்தேன், கல் யூரின் வழியா வந்துச்சு சார். ஓகே. இப்போ நெக்ஸ்ட் எனக்கு ஸ்டோன் ப்ராப்ளம் எதுவும் இல்லை, பட் ஆனால் அலோபதி ஃபுல்லாக எனக்கு எனி டைம் வலி இருந்துட்டே இருக்கு. எந்த பக்கம்? ரைட் ஹேண்ட் ஃபுல்லா சார், ரைட் ஹேண்ட் சைடு ஃபுல்லா. இப்போ அலோபதி போறீங்களா ஹோமியோபதி போறீங்களா? இப்போ ரெண்டுமே பண்ணல சார். நான் ரெண்டுமே பண்ணல. சரி சரி. இல்லை இப்போ திரும்பவும் கல், அதான் சொன்னேன் இப்போ தான் முன்னாடி உள்ள காலருக்கு சொன்னேன் இல்லையா, அதாவது 50% திரும்ப ஒரு தடவை கல் வந்துச்சுன்னா திரும்ப வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. வலி இருந்தால் கல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கல்லுனால கூட இருக்கலாம். நீங்கள் ஒரு அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் பண்ணி பார்க்கணும், பார்த்துட்டு கல் இருந்து சின்னதாக இருந்துச்சுன்னா அது நம்ம மெடிசின் கொடுத்து தானாக வெளியே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. திரும்ப வராமல் எப்படிங்கிறது தான் தடுக்கிறது தான் இம்பார்ட்டன்ட். தண்ணி நிறைய குடிங்க, டயட்ரி கொஞ்சம் முன்னாள் சொன்ன மாதிரி டயட்ரி மாடிஃபிகேஷன் பண்ணிங்கன்னா திரும்ப வராமல் தடுத்துக்கலாம். தண்ணி குடிச்சிட்டு ஒரு 6 மாதத்துக்கு ஒருக்கா ஸ்கேன் பண்ணி பாருங்கள், தானாகவே கல், சின்ன கல்லு தானாகவே வந்துடும்மா. ஓகே டாக்டர் சத்யன், இப்போ பொதுவாக கிட்னி டிசீசஸ் வரதுனால யூரினரி பிளாடர் இல்லை வேறு ஏதாவது ஆர்கன்ஸ் வந்து பாதிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கா? ஆமாங்க, கிட்னி ப்ராப்ளம்னால நம்ம நிறைய உறுப்புகள் நிறைய மற்ற இடத்துலலாம் கூட அதனால் பிரச்சனை வரலாம். முக்கியமாக கிட்னி ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு கிட்னி ஃபெயிலியர் கொஞ்சம் சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கிறப்போ ரத்த அளவு கம்மியாக இருக்கலாம், ரத்த சோகை இருக்கும். ஏன்னா கிட்னிலேருந்து ஒரு ஹார்மோன் ப்ரொடியூஸ் ஆகும் ரத்த அளவு அதிகம் பண்ணுறதுக்கு, அதனால் அனீமியாக இருக்கலாம். இன்னொரு முக்கியமான உறுப்பு வந்து போன்ஸ் எல்லாம் வந்து கிட்னி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு வீக்காக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கிட்னிலேருந்து போன் ஸ்ட்ரென்த்துக்காகவும் ஒரு ஹார்மோன் ப்ரொடியூஸ் ஆகுது, அதனால் போனில் வந்து பிரச்சனைகள் வரலாம். கிட்னி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு ஜென்ரலாக பிளட் ப்ரெஷர் அதிகமாக இருக்கலாம், அதனால் ஹார்ட் ப்ராப்ளம் எல்லாம் கூட வந்து கூட சேர்ந்து வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் கிட்னி ஜென்ரலாக கிட்னி ப்ராப்ளம் இருக்கும் கார்டியாக் டெஸ்ட்டும் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கிறது நல்லது. ஓகே. ஸ்கின்ல பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, ரொம்ப எக்ஸசிவ் அரிப்பு நிறையா வர்றது, இல்லை ஸ்கின்ல ஒரு சில சின்ன சின்ன கட்டிகள் மாதிரி வர்றதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. ரொம்ப சிவியராக கிட்னி ப்ராப்ளம் இருக்கிறப்போ மூளையும் சேர்ந்து பாதிப்பு வரலாம், மூச்சு விட கஷ்டம், நுரையீரல் பாதிப்பு வரலாம். ஸோ இந்த மாதிரி இந்த சிவியாரிட்டி ஆஃப் கிட்னி டிசீஸ் அதிகமாக மற்ற உறுப்புகள் எல்லாம் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. ஓகே டாக்டர், தொடர்ந்து நம்ம சிறுநீர சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் பற்றி பேசலாம். ஒரு சின்ன பிரேக் அப்புறமா, ஒரு சின்ன பிரேக் அப்புறம் கண்டினியூ பண்ணலாம். இது சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும். ஹலோ டாக்டர். வெல்கம் பேக், இது சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும். ஹலோ டாக்டர். ஓகே டாக்டர், நீங்கள் நிறையா பாடி பார்ட்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகும் கிட்னி டிசீசஸ்னால அப்படின்னு சொன்னீங்க. குறிப்பாக யூரினரி பிளாடரில் என்னென்ன மாதிரி டிசீசஸ்னால என்னென்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரும்? யூரினரி பிளாடரில் ப்ராப்ளம் எஸ்பெஷலி சின்ன குழந்தைங்களுக்கு யூரின் பிளாடரில் வந்து ஒரு வால்வ் மாதிரி ஒரு அடைப்பு வரலாம், எஸ்பெஷலி மேல் சில்ட்ரனுக்கு அந்த மாதிரி வரலாம். போஸ்டீரியர் யூரித்ரல் வால்வ்னு சொல்லுவாங்க, அந்த சின்ன அவங்களால யூரின் போக முடியாத மாதிரி இருக்கும், அதனால் அந்த மாதிரி பிளாடர் ப்ராப்ளம் வரலாம். ஒரு சிலருக்கு யூரின் வந்து நார்மலாக வந்து ஒரு டைரெக்ஷனில் போகிறதுக்கு பதில் இன்னொரு டைரெக்ஷனில் திரும்பி போகிற மாதிரி அந்த வெசிகோ யூரிட்ரிக் ரிஃப்ளக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி யூரின் நார்மலாக வர பாதை தவிர திருப்பி போகிற மாதிரி ஒரு அந்த ஒரு பிளாடரில் இருக்கிற ப்ராப்ளம்னால வரலாம். அதனால் குழந்தைங்களுக்கு திருப்பி அடிக்கடி யூரினரி இன்ஃபெக்ஷனோ இல்லை யூரின் போகிறதுல வந்து கஷ்டப்பட்டு ஸ்ட்ரெயின் பண்ணி போகிறதோ இல்லை அதனால் கிட்னி ஃபெயிலியரோ அந்த மாதிரிலாம் கூட வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது.
யூரின் இன்ஃபெக்ஷன் மாதிரி இருக்கிறப்போ, பிளாடரில் இன்ஃபெக்ஷன் இருந்ததுன்னா அடிக்கடி அவங்க யூரின் போக வேண்டிய சுச்சுவேஷன் வரலாம். ஓகே, அதனால் வந்து கிட்னி ஃபெயிலியர் மாதிரிலாம் கூட வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, எஸ்பெஷலி வயசானவங்களுக்கு, ஒரு 50 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு சார் சொன்ன மாதிரி ப்ராஸ்டேட் எல்லாம் வரலாம். ப்ராஸ்டேட்னால யூரின் பாதை அடைப்பு வரலாம், அதனால பிளாடர் வந்து ஓவர் ஒர்க் பண்ணி பிளாடர் ஹைப்பர் ட்ரோஃபியாகி பெருசாகும். யூரின் போகிறதுக்கு ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி, இல்லை முக்கி முக்கி போகணும், இல்லை யூரின் நிறைய விட்டு விட்டு போகிற மாதிரி வரலாம். இல்லை யூரின் போனால் கூட ஃபுல்லாக போகாத மாதிரி ஒரு சென்சேஷன் இருக்கும், யூரின் மீது தங்குற மாதிரி ஒரு சென்சேஷன் இருக்கும். அதனால் அடிக்கடி யூரின் இன்ஃபெக்ஷன் வரலாம், இல்லை கிட்னி ஸ்டோன் வரலாம், இல்லை கிட்னி ஃபெயிலியர் கூட எவென்ச்சுவலாக ட்ரீட்மெண்ட் பண்ணாமே இருந்ததுன்னா அதனால் கிட்னி ஃபெயிலியர் எல்லாம் கூட வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, ஜென்ரலாக இதுதான் வந்து பிளாடரில் ப்ராப்ளம். ஓகே, ஸோ இப்போது யூரினரி பிளாடரில் வந்துட்டு பிரச்சனை இருக்குது அப்படின்னா எது, எந்த டிசீஸ்க்கெலாம் சர்ஜரி வரைக்கும் போகக்கூடிய அளவுக்கு இருக்குது? இல்லை இப்போ சார் சொன்ன மாதிரி, அதாவது நம்ம நார்மலாக வந்து கிட்னியில் யூரின் ஃபார்ம் ஆகி இல் கம் டு த பிளாடர் த்ரூ த டியூப் கால் யூரிட்டர்னு சொல்லணும். ஓகே, ஸோ யூரிட்டரில் வந்து பிளாடரில் வந்து ஸ்டோரேஜ் ஆகும். ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி 300 to 400 ml யூரின் நம்ம பிளாடர் ஹோல்ட் பண்ணலாம். ஹோல்ட் பண்ணலாம், ஹோல்ட் பண்ணும்போது என்ன, பிளாடர் வில் நாட் கண்ட்ராக்ட், ஸோ இட் கேன் அக்காமடேட். பண்ணிவிட்டு தென் சென்ட சிக்னல் யூரின் யூரித்ரா அங்கே வெளியே வெளியே வருது. ஸோ நார்மலாக மேலுக்கு பார்த்தீங்கன்னா அந்த யூரித்ரா லெங்க்த் வந்து ஒரு 15 to 25 cm, ஃபீமேல்ஸுக்கு வந்து 4 cm. ஓகே, ஸோ இதில் வந்து இப்போ சார் சொன்ன மாதிரி அந்த வால்வ் பிளாக் இருந்துச்சுன்னா அது பிளாக்குக்கு சர்ஜரி தான் பண்ணணும், அது குழந்தைங்களில் வரக்கூடியது. ஸோ ரிஃப்ளக்ஸ்னு சொல்கிற மாதிரி யூரின் வந்து பிளாடரில் வந்துட்டு வெளியே வர்றதுக்கு போதில் மேலே கிட்னிக்கு போகக்கூடியது, அதுதான் சார் சொன்னது அந்த விசக்கோ யூரிட்ரி ரிஃப்ளக்ஸ். ஓகே, அந்த மாதிரி இருக்கனால கிட்னி டேமேஜ் ஆகலாம். அதுக்கும் மெடிசின் கொடுத்து கண்ட்ரோல் பண்ணி பார்க்கணும், அது இல்லை அப்படின்னா சர்ஜரி பண்ண வேண்டியிருக்கும். இப்போ ஓல்டேஜ் வரும்போது ப்ராஸ்டேட் வந்து வெரி காமன். ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட்டுங்கிறது வந்து பிளாடர்லேருந்து யூரின் வெளியே வரக்கூடிய பாதையில் தெர் இஸ் எ கிளாண்ட், ப்ராஸ்டேட் கிளாண்ட். அது மேல்ஸுக்கு மட்டும்தான் இருக்கும், ஆண்களுக்கு மட்டும்தான் இருக்கும். ஸோ அது வயசாகும்போது ப்ராஸ்டேட்டும் என்லார்ஜ்மெண்ட் அதிகம். நார்மலாக வந்து அது 20 gram தான் சொல்லுவோம். ஸோ சிலருக்கு வந்து 40 gram, 60 gram, இட் கேன் கோ அப் டு 100-200 gram வரைக்கும் என்லார்ஜ் ஆகும். ஓகே, ஸோ அது என்லார்ஜ் ஆகும்போது என்னாகும், அந்த நம்ம யூரினரி பேசேஜ் பிளாடர்லேருந்து வெளியே வரக்கூடிய பேசேஜை பிளாக் பண்ணுது. ஸோ அப்போது வந்து சார் சொன்ன சிம்டம் மாதிரி யூரின் முக்கி போகிறது, இப்போ ஒரு பேஷண்ட் கூப்பிட்டு நைட் அடிக்கடி யூரின் போகிறதுன்னு சொன்னால அதனால கூட அந்த மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ ஸ்ட்ரெயின் பண்ணி போகிறது. ஸோ அந்த மாதிரி இந்த சர்டன் பாயிண்ட் ஆஃப் டைம் வந்து அந்த அந்த பிளாக்கை வந்து நம்ம பிளாடர் வந்து ட்ரை டு ஓவர் கம், நமக்கு அந்த அவுட் ஃப்ளோவில் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ அதை நம்ம அந்த அதை ப்ரெஷர் கொடுத்து நம்ம யூரின் பாஸ் பண்ணிக்கிட்டு இருப்போம். சர்டன் பாயிண்ட் ஆஃப் டைமில் என்னாக நம்மளால் முடியாது, ஹார்ட் அந்த இப்போ ஹார்ட் கார்டியாக் மயோபதி ஹார்ட் ஃபெயிலியருங்கிற மாதிரி பிளாடர் பம்ப் பண்ண முடியாது. ஸோ அந்த போகிறதுக்கு முன்னாடியே நம்ம அந்த ப்ராஸ்டேட்டுக்கு ஆப்ரேஷன் பண்ணி சரி பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இது பண்ணிக்கலாம். இன்னொன்று அந்த பிளாடரில் கல் வரலாம். ஓகே, ஸ்டோன், அந்த யூரின் தேங்க தேங்க யூரினரி இன்ஃபெக்ஷன் வர்றது, ஸ்டோன் ஃபார்ம் ஆகும். அந்த ஸ்டோனுக்கும் வந்து சின்ன ஸ்டோன்னா தானாகவே யூரினில் அடிச்சுட்டு வந்துடும். சப்போஸ் இப்போ ஸ்டோன் இஸ் 2 cm, 3 cm, ஈவன் 5 to 10 cm ஸ்டோனு கூட நிறைய பேர் வச்சுட்டு சுற்றி அலைவாங்க. ஒன்றும் சிம்டம் எல்லாம் ஒன்றும் பார்த்தீங்கன்னா வில்லேஜில் போய் பார்த்தீங்கன்னா நிறைய ஜாலியாக சுற்றிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம கல்லை சர்ஜிக்கல் பண்ணி தான் எடுக்க வேண்டியிருக்கு. ஓகே டாக்டர், அடுத்த காலர் பார்த்துலாம். வணக்கம், ஹலோ டாக்டர். ஹலோ, வணக்கம் மேம். உங்க பேர் எங்க கால் பண்ணி சொல்றேன்னு பேசுறோங்க. கலாமணிங்க என் பேரு. டாக்டர் சத்தியன் இருக்காங்கம்மா, சந்தேகம்னு கேக்கலாம். சொல்லுங்க மேம். ஓகே, வணக்கம் சார். வணக்கம் சார், சொல்லுங்க மேம். சார், என் பையன் வந்து 14 வயசு சார், அவன் வந்து ஸ்கூலுக்கு போறாங்க. சரி, அவனுக்கு வந்து டெய்லி நைட் படுக்கையில யூரின் போயிடுறாங்க சார், அவனுக்கே தெரியறது இல்லைங்க. ஓகே, அப்புறம் வந்து ஒரு ஹெல்த்தாவே இருக்க மாட்டேங்கிறாங்க சார், எதுவுமே சாப்பிடவே மாட்டேங்கிறானுங்க. அப்புறம் இப்ப பார்த்தா யூரின் போற இடத்துல பூரா ஒரு இன்ஃபெக்ஷன் மாதிரி சின்ன சின்ன கொப்பளம் மாதிரி இருக்கு. யூரின் போனா அரிக்குது, உடம்பு ஃபுல்லாவே அரிக்குதுன்னு சொல்றானுங்க சார். அது என்ன காரணம் தெரியல. இப்போ யூரின் நைட்டு பெட்ல இருந்து முதல்ல குழந்தை பிறந்ததுலேருந்து யூரின் கண்ட்ரோல் இருந்துச்சு, இல்லை பிறந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் பெட்டில் போயிட்டு தான் இருக்கானா? பெட்டில் போயிடுறாங்க சார், நைட்டு மட்டும் போயிடுறானுங்க. நைட்டு மட்டும், பகல்லலாம் ஒன்றும் இல்லை? ஆமாங்க சார், பகல்ல எப்பவுமே அந்த யூரின் லீக் ஆகுறதெல்லாம் ஒன்றும் இல்லை. அதெல்லாம் இல்ல சார், நைட் மட்டும் அவனுக்கே தெரியறது இல்லைங்க. மோஷன் டெய்லி போயிறாரா? மோஷன் போயிறாங்க சார், டெய்லி ஃப்ரீயா போயிறாரு. மோஷன் ஃப்ரீயா போயிறான். இப்ப மோஷன் போற இடத்துலயும் எரிச்சல் ஆகுது அப்படினு சொல்றாங்க சார், 2-3 நாளா. யூரின் போற இடத்துல எரிச்சல் ஆகுதுங்கறான். அதுல வேற சின்ன சின்ன கொப்பளம் மாதிரி இருக்கு, எந்த டாக்டர் பார்க்கறேன்னு தெரியல. அத டிவி பார்த்ததன உங்களுக்கு கால் பண்ணேன் சார். அது சுகர் டாக்டர், சுகர் இருக்கான்? யூசுவலா குழந்தைகளுக்கு சுகர் யூசுவலா வந்து என்ன ஆகும்னா,
சுகர் இருந்தால் கூட அந்த யூரின் போகிற இடத்துல வந்து இந்த மாதிரி புண்ணு மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆக்சுவலாக சுகர் இருக்கான்னு கண்டுபிடிக்கிறது அதை வச்சு கூட கண்டுபிடிப்போம். ஸோ அது இருக்கான்னு சொல்லி செக் பண்ணணும். இதுக்கு டாக்டர் பார்க்கணுமா, அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் பண்ணி பார்க்கணும். நார்மலாக வந்து இந்த குழந்தைங்கள் வந்து பிறந்ததுலேருந்து நார்மலாக குழந்தை பிறக்கும் போது என்னாகும், அந்த பிளாடர் வில் நாட் ஹேவ் அ கண்ட்ரோல் ஓவர் த பிரெயின். ஓகே. ஸோ அது தானாகவே நம்ம வந்து சொன்ன மாதிரி அந்த வளர வளரத்தான் வந்து அந்த நம்ம கண்ட்ரோல் வரும். ஸோ சம்டைம்ஸ் வந்து கொஞ்சம் 15 வயசு வரை யூஸ்வலாக வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே. 15 வயசு வரை வி கேன் வெயிட். மெயினாக வந்து நம்ம பிளாடர் ட்ரெயின் பண்ணாமல் விடுறது. இந்த குழந்தைங்க பிறந்தோடனே டாய்லெட் ட்ரைனிங்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த ட்ரெயின் ஒழுங்காக ட்ரெயின் பண்ணி விட்டோம் அப்படின்னாக்கி அது பிளாடர் வில் ஹேவ் அ கண்ட்ரோல். ஓகே. ஸோ அந்த மாதிரி பிளாடர் தானாகவே கண்ட்ராக்ட் ஆகும்போது நம்மளை அறியாமலே யூரின் போயிடும். அதுவும் 15 வயசு வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அதுக்கப்புறமும் இருந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா டாக்டரை பார்த்து ஸ்கேன் பண்ணி பார்க்கணும். வேறு எதுவும் காரணம் இருந்துச்சுன்னா அதை வைத்தியம் பண்ணால் சரி பண்ணிக்கலாம். நார்மலாக இப்போ வந்து நம்ம ட்ரெயின் பண்ணோம். ட்ரெயின் பண்ணுறது எப்படின்னாக்கி நைட்டு அவன் தூங்க போகிறதுக்கு முன்னாடியே யூரின் போக வைக்கிறது, நைட்டு அலாரம் வச்சு ஒரு தடவை ரெண்டு தடவை எழுப்பி யூரின் போக வச்சிங்கன்னா அந்த நைட்டு பெட் வெட் ஆகாமல் பார்த்துக்கலாம். ஓகே டாக்டர், அடுத்த கலர் பார்த்துக்கலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ. உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க சார்? நான் பெங்களூர்ந்து கால் பண்ணுறேன் மேடம். உங்கள் பேர் சார்? பழனி. டாக்டர் இருக்காங்க சார், சந்தேகம் என்னன்னு கேட்கலாம். யா ப்ளீஸ் சொல்லுங்க பழனி. டாக்டர் நான் வந்து 22 இயர்ஸா. சொல்லுங்க.